இந்த வருட தீபாவளி 140 கோடி இந்தியர்களின் கடின உழைப்பை போற்றும் பண்டிகையாக அமையட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தொழில் முனைவோரின் படைப்பாற்றல், இடைவிடாத உழைப்பு ஆகியவற்றுக்கு மதிப்பளித்து உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுப்பதன் மூலம் இந்தியாவின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும், இந்த தீபாவளி பண்டிகை தற்சார்பு பாரதத்தை பறைசாற்றும் விழாவாக அமையட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்திலும் கர்நாடகத்திலும் நிர்வாக ரீதியாக காங்கிரஸ் தோல்வியடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அவர் பேசுகையில், காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலும் முறைகேடும் மட்டுமே நடைபெறும் என்பதற்கு மகாதேவ் செயலி மூலம் சத்தீஸ்கர் முதலமைச்சர் 508 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது மூலம் உறுதியாகியுள்ளதாகவும், ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது எனவும் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் நேரடி வரி வசூல் நவம்பர் மாதம் வரை 12,37,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும், கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 17.59% அதிக வரி வசூலை எட்டியுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோருக்கு திருப்பி அளிக்கப்பட்ட நிகரத்தொகை தவிர்த்த நேரடி வரி வசூல் 10,60,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும், இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தின் நிகர வசூலை விட 21.82% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகளின் பேரில் காற்றின் தரக்குறியீடு 450 என்ற மோசமான அளவிலிருந்து 300 என்ற அளவுக்கு குறைந்துள்ளதாக தில்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், காற்று மாசுபாட்டை மேலும் குறைக்க செயற்கை மழைப்பொழிவை ஏற்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும், எழுத்துப்பூர்வ உத்தரவு கிடைத்த பிறகு செயற்கை மழைப்பொழிவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலை சுற்றிலும் 21 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்ற உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. ராமர் கோவில் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், கடந்த ஆண்டு 15,76,000 தீபங்கள் ஏற்றி சாதனை படைக்கப்பட்டதாகவும், விரைவில் ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஆண்டு 21 லட்சம் தீபங்களோடு தீபாவளியை கொண்டாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்குகளை கேட்டு பொதுமக்களை மிரட்டினால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும், காங்கிரஸ் கட்சி கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனுப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்திய காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளை யாரும் நம்பவில்லை என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பாஜக ஆட்சியை மீண்டும் தொடர மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிதாக 7,35,000 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட தொடக்க விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த அவர் மகளிருக்கு வங்கியின் ஏடிஎம் அட்டைகளையும் வழங்கினார். திமுக அரசால் இதை செய்ய முடியாது என்றவர்கள் கூட தம்மை பின்பற்றி தேர்தல் வாக்குறுதி தருகிற அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சாதனை படைத்து வருவதாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற 2வது கட்ட மகளிர் உரிமை தொகை வழங்கும் விழாவில் இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை 1,13,84,300 உயர்ந்துள்ளதாக கூறினார். பொங்கல் முதல் டிடி பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புது பொலிவுடன் தனது ஒளிபரப்பு சேவையை வழங்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரித்து உரிய இருக்கையை மாற்றி அமைக்க சபாநாயகருக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவின் மீது வருகிற டிசம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சபாநாயகருக்கும் சட்டமன்ற செயலாளருக்கும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை அன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த ரிட் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, இது தொடர்பாக தமிழக ஆளுநரின் செயலாளர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
தமிழகத்தில் அதிகபட்சமாக 10 வீடுகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் 3 மாடிகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் உள்ள லிப்ட் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புக்கான மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபாய் 15 பைசாவிலிருந்து 5 ரூபாய் 15 பைசாவாக குறைக்கும் திட்டம் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் 3 மாடிகள் உடைய வீடுகளை கணக்கெடுத்து மின்கட்டணத்தை குறைக்கும் பணியை மின்வாரிய ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையை தொடர்ந்து வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதைத் தொடர்ந்து 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று அணையில் இருந்து வினாடிக்கு 900 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதன்படி சென்னை எழும்பூரில் இருந்து இன்று மற்றும் 12ஆம் தேதி ஆகிய நாட்களில் இரவு 11:45 புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:30 தூத்துக்குடிக்கு இந்த ரயில் சென்றடையும். மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியில் இருந்து நாளை மற்றும் 13ஆம் தேதிகளில் மாலை 3:30 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:45 சென்னை எழும்பூர் வந்தடையும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தனக்கும் கேரள அரசுக்கும் இடையே எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதே சமயம் அரசியல் சாசனத்தின்படிதான் நடந்து கொள்ள முடியும் என்று கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என தனக்கு எதிராக அரசு தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு குறித்து கருத்து தெரிவித்த அவர், தனது ஒப்புதலுக்காக வந்த பல்கலைக்கழக மசோதாக்கள் அனைத்தும் நிதி சார்ந்தவை எனவும் ஆளுநரின் முன் அனுமதியில்லாமல் நிதி சார்ந்த மசோதாக்களை பேரவையில் நிறைவேற்ற முடியாது எனவும் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் கருப்பு பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த 2 லாக்கர்களை உடைத்து அதில் ஒன்றிலிருந்து கட்டுக்கட்டாக பதுக்கப்பட்டிருந்த பணத்தையும் 2வது லாக்கரில் சாக்கு முட்டைகளில் பதுக்கப்பட்டிருந்த பணத்தையும் பறிமுதல் செய்தனர். வருகிற 2024 ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்களை கோவிலுக்குள் நிறுவும் பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன. கும்பாபிஷேகத்துக்கு முன் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்காக ஏராளமான பணியாளர்கள் இரவு பகலாக முழு வீச்சில் பணியாற்றி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்த நிலையில் அனந்த்நாக் பகுதியில் இன்று நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. இதனால் நீண்ட தூரத்திற்கு சரக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. உரிய அனுமதி வழங்கப்படும் வரை நெடுஞ்சாலையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு பயணிகள் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர்களை போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நேபாளத்திற்கு இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 12 டன் நிவாரணப் பொருட்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் உயரமான கட்டிடங்கள், வீடுகள் உள்ளிட்டவை இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா உணவு மற்றும் மருத்துவப் பொருட்களை அனுப்பி வருகிறது. அவ்வாறு இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 12 டன் நிவாரணப் பொருட்களை தாங்கி சென்ற 3வது விமானம் அந்நாட்டை சென்றடைந்தது. இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் நியூ கிளார்க் நகரில் நடைபெற்ற 22வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா சார்பில் புதுதில்லியைச் சேர்ந்த 95 வயதான பகவானி தேவி சாகர் பங்கேற்று குண்டு எறிதல், தட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல் போட்டிகளில் 3 தங்கப்பதக்கங்களை வென்று ஆசிய சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். தமிழகத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடலில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை வரும் 15ஆம் தேதி வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.